fantastici. Pensa a formarti con gli Angel Cafe Irrequie. Angel Cafe, Angel Cafe, Angel Cafe, Angel Cafe. காலையில் என்ன தூங்க விட மாட்டியா? நான் பாய் பாய் பாய்னு கத்தினுங்கிறேன். யோ பாய் இல்லையா, லாய் லாய் லாய்னு ஒரு அழகான பாட்டு பாடிட்டு இருக்கேன். சும்மா நான் சுடுத்தனேத்து மூஞ்சில் ஊத்திடுவேன் காலையில. யோ என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் என்னடா, நான் டான்ஸ் ஆடினா சேர் மேலே ஏறி நின்று ஆடு, அப்பதான் நீ எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றான். நான் ஒரு அழகான பாட்டு பாடினா நீ என்ன சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்திடுவேன்ற? அப்ப நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாதா? நீ ஒண்ணு பண்ணலாம். என்னது? பிஜிபி இருக்குல்ல? ஆமா பிஜிபி இருக்கு. இப்படி நிப்பார் சும்மா? ஆமா, அவரை அறிகிட்டு நீ போய் நின்னுக்கோ. யோ என்ன என்ன சொன்ன? யோ புதுசு புதுசா திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பிசினஸ் இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு சந்தோஷமா இந்த நாள் முழுவதும் கொண்டாடணும். கொண்டாடுறது மட்டும் இல்லாம வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் சந்தோஷமா பாத்துக்கணும். கேக் ஆர்டர்லாம் நிறைய வரும், ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணலாம். இந்த நாள்னு பார்த்து இந்த அறிவழகன் எப்பயுமே லேட்டாக தான் வருவான். எங்கே போனா இவன்? எல்லாம் ரெடியாக இருக்கு, எப்பயுமே லேட்டாக தான் வரும். வரட்டும், இன்னைக்கு என்ன பார்த்தேன். டைம் ஆச்சுன்னா தம்பிக்கு வணக்கம், அண்ணனுக்கு வணக்கம், மாமாக்கு வணக்கம், அச்சா வாய் கோணிக்கும். தம்பி கோச்சிக்க வேண்டாம், எந்த மொழி மலையாளம், இதுதான் எங்கள் அடையாளம். எந்த ஸ்டேட்டு? தமிழ்நாடு. மைய மூஞ்சி சுடுகாடு. எந்த அச்சன்? எந்த அச்சன்? எந்த அச்சன்? அவனே சாந்தமாயிட்டே இரும், நமக்கு அந்த முகவரி கிடைக்கணும், அது வரைக்கும் சாந்தமாயிட்டே இரும். நீங்க சாயங்காலம் வேற இரும். தம்பி தம்பி இங்க வாங்க, நாங்க கேரளால இருந்து வரோம். தம்பி எங்க இருந்து வரீங்க? குடியாத்தம். முகலட்சணம் பார்த்தாலே தெரியுது குடிச்சிட்டு ஆடுறாப்ல, பெத்தவங்க பாவம். ஓங்கியாச்சா மூஞ்சி நோவும். யோ யாரு குடியாத்தாயா? ஓ அப்படியா? ஆமா, சும்மா போறன கூட்டி எதுக்கு நிக்க வச்சீங்க சொல்லுங்க. அச்சன் சொல்ல சொல்றார், சொல்லுவோமா? யாருனா நீ பைத்தியக்காரனுங்களா? மௌனே சொல்லிடுவோமா? அங்க கொக்கு. எங்கடா கொக்கு? அங்கு சங்கு. சங்கு ஊதிடுவானுங்க. இங்கு பச்சை மூஞ்சி லெச்சை. என்ன தம்பி இப்படி பண்றீங்க? பின்ன என்னையா? ஒருத்தன் போறனை கூப்பிட்டு மடக்கி பாட்டு பாடுறீங்க. தம்பி கோச்சிக்க வேண்டாம், நாங்க ஒரு முகவரியை தேடி வந்தோம். இதை ஃபர்ஸ்ட் சொல்லி தொலைக்க வேண்டியதானே. கொடுங்க. பேரு கவிமுத்து. ஆமா. வயசு 48. ஆமா தம்பி. ஊரு கல்பேட்டு. அட எப்படி தம்பி அட்ரஸ் கேட்டா பூர்வீகத்தே சொல்றீங்க? பின்ன என்னயா அட்ரஸ் கேட்டா ஆதார் கார்டு கொடுத்துருக்க? தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, மாத்தி கொடுத்துட்டேன், இந்தாங்க. ஓ இதுவா? ஏட்டு என்ன? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மூணாவது ரைட்டு, லெஃப்டில் சலூன் கடை இருக்கும், அது பக்கத்து பில்டிங். புரிய இருங்க, கொடுங்க. ஆமாம், இது எங்கள் கெஃபே ஓனருடைய வீட்டு அட்ரஸ் ஆச்சு, அவரையே தெரிறீங்க? ஓ அந்த கெஃபேல தான் நீயும் வேலை செய்யறியா? ஆமாம் ஆமாம், அதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். பண்ணியிருப்பேன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓனே திரும்பி வருவோம். திரும்பி வரப்ப நீ இருக்கூடாது, உன் ஓனர் இருக்கக்கூடாது, உன் கஃபே இருக்கக்கூடாது. திரும்பி இருந்தீங்க அவ்வளவுதான். வாடா. யாருடா அவனுங்க? அவனுங்க மட்டும் வந்தானுங்க, டான்ஸ் பண்ணானுங்க, அடிச்சானுங்க. கண்ணத்துல கை வச்சுட்டு வர்றான். டேய் அறிவழகா.
என்னாச்சு, ஏதாவது பல்லு வலிக்குதா? யோ, கம்முனிறியா? டேய், என்னடா பேச்சுவாக்கில் மரியாதைலாம் பேசிட்ட? டேய், நில்ரா. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ரா, கண்ணத்துல ஏண்டா கை வச்சுட்டு சோகமா இருக்க? சந்தோஷமா இருறா, என்ன நடந்துச்சு, என்னாச்சு? ஒன்னு விடாம எனக்கு சொல்லிப்போ. ஒன்னு விடாம இல்ல, ஒன்னு விட்டே சொல்றேன். டேய், என்னடா அடிச்சிட்ட? அறிவு இருக்கா? டேய், உனக்கு என்னடா அறிவழகா? அழகா பேர்லயே அறிவழகன் பேர் வச்சிருக்கிய. அவன் என்ன கேக்கல, உன்னை கேட்டான். என்னடா சொல்ற? புத்தி இருக்கா? ஏதோ கொஞ்சம் இருக்குடா. உன்னை கேக்கல, என்ன கேட்டான். உன் கூட எல்லாம் வேலை செய்யறேன்னு. என்னடா நினைச்சு, யாரா கேட்டா? யோ, போன வாரம் உன் கையில ஒருத்தன் காபி போட்டு குத்தியா? ஆமா. அவன் காக்கா மாதிரி இருந்தானா? ஆமா, பாக்குறதுக்கு கொஞ்சம் கருப்பா இருந்தான். நீ போட்டு கொடுத்த காபி குடிச்சிட்டு அவன் குரல் காக்கா மாதிரி ஆயிடுச்சான். சரி, அவங்க அப்ப போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திட்டாயா? டேய், ஏண்டா? சரி சரி, அழுகாதரா. நீ வாங்குற அடிய நான் வாங்கிட்டயா? சரி, அழுகாதரா, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. சந்தோஷமா? சாரி, சோகமா இருக்கடா. சரி, அழுகாதரா. ரெண்டு மாசம் சம்பளம் உனக்கு போட்டு தரேன்டா. அதுக்கு அவங்கிட்டே அடி வாங்கிடலாம் மாட்டுக்கு. யோ, துணிய மாத்த மாட்டேயா? போன கிறிஸ்மஸ்க்கு துவைச்ச துணியா இது? டேய், அது ராசியான துணிடா, நல்லா தொடரா, கஸ்டமர் நிறைய வருவாங்க. வேலை செய்யும் போது அந்த போன் வரும், வேலை செய்ய விட மாட்டாங்க. தகப்பா, ஹலோ. அறிவழகா? தகப்பா, ஒரு விஷயத்த சொல்ற மனசு திடப்படுத்திக்கடா. சொல்லு தகப்பா. காணாம போச்சுடா. ஆச்சி, காணாம போச்சா? ஆமாண்டா. நீ உன் வேலைய பாரு, கண்டுபிடிச்சா சொல்றோம், முடிஞ்சா வாடா. சரி தகப்பா, வந்துடுறேன் நானு. முதலாளி. என்னடா முதலாளி? என்னாச்சு ஆச்சி? என்ன ஆச்சு ஆச்சி? அதான், என்ன ஆச்சுடா? எங்க ஆச்சி காணாம போச்சு தகப்பா. ஏய் பரதேசே, உங்க முதலாளிடா. சாரி முதலாளி, ஒரு ஷாக்ல சொல்லிட்டேன். சரி, ஷாக்கெல்லாம் இருக்கட்டும். உங்க ஆச்சி எங்க ஓடி போச்சு? ஓடி போல, காணாம போச்சு. சரி சரி சாரி, எப்படி காணாம போச்சு? அப்படி காணாம போச்சு தெரியல, ஆனா எங்க ஆச்சி என்னை எப்படி வளர்த்துச்சு நான் சொல்லிட்டா. சொல்லி தொலை, கேட்டுதானே ஆகணும். என்னடா ஓ, இவங்கூட குமார அடிக்கவங்களே. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சொல்றா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். முதலாளி, நான் சொல்றேன் சொல்றேன், வாங்க. சொல்லி தொலைடா. நான் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? கண்டத தின்னு சளி பிடிச்சிருக்கோம். அது இல்ல முதலாளி, எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும்னு எங்க ஆச்சி காரச்சட்னிய வச்சு வச்சு அதுக்கு கிட்னியே போச்சு. ஒன்னா ரெண்டா? அப்ப ஒன்னு, இப்ப ரெண்டு. அப்புறம் எனக்கு தோசையில இதய நல்ல எண்ணெய் ஊத்தி தேய்ச்சி தேய்ச்சி அதுக்கு இதயமே தேஞ்சு போச்சு. டேய், கிட்னியும் போச்சுன்ற, இருதயமும் தேஞ்சு போச்சுன்ற, இனிமேல் உங்க பாட்டி காணாம போனா என்ன? போகாட்டி என்னடா? அது ஏன் ஆச்சியா? சரிடா சரிடா. டேய் அறிவழகா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் சந்தோஷமான நாள், நீ வர்ற கஸ்டமர் எல்லாம் சந்தோஷமா கவனி. அவங்க சந்தோஷமா இருந்தா அவங்க ஆச்சு சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. கிடைச்சிருவாங்கல்ல? கண்டிப்பாடா கிடைச்சிருவாங்க. சந்தோஷமா போய் வேலை செய்யணும்.
முதலாளி சொல்றா, இந்த கேக் பத்தாது, வேற கேக் வாங்க. ஏன், இது நைட் சாப்பாடு உனக்கு பத்தாதா? முதலாளி நான் அதுக்கு சொல்ல, சரி கிறிஸ்மஸ் டைம் நிறைய கஸ்டமர் வருவாங்களா, சரி அதுக்குதான் சொன்னேன். நீங்க வாங்கினாங்க எனக்கு என்ன, வாங்க கட்டி எனக்கு என்ன. சரி சார், கோச்சுக்காதராடி, இனிமேல் அதுமே சொல்ல மாட்டேன். நல்லது தானே சொல்லியிருக்கேன். டேய் அறிவுலகா, வாட்சி கிடைச்சிட்டாங்கடா. எங்க? அங்க பாருடா, மாறு வேஷம் போட்டு வராங்க. அதை பார்த்தா எங்க ஆச்சி மாறிக்குதா? நீங்க யாரு? நான் சயின்டிஸ்ட், நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓ, நிறைய கண்டுபிடிப்பீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஆயா காணாம போயிடுச்சு, அதை கண்டுபிடிச்சு தருவீங்களா? சரி, பெஞ்சிடும். கண்ட கர்மத்தை எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் சயின்ஸ்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன்டா. இது என்ன தெரியுமா? தெரியல. C2 O2, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? சீட்டு மாசம் மாசம் போடணும், ஓட்டு 5 வருஷம் ஒரு வாட்டி போடணும். நான் வாயிலே போடுவேன். இதெல்லாம் கெமிஸ்ட்ரி ஃபார்முலாடா. இதை கண்டுபிடிக்க 30 வருஷம் ஆச்சுடா. நீ மழை கூட ஸ்கூலில் ஒதுங்கிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். யோ, இது சீட்டு இல்லை, ஓட்டு இல்லை, இது பேர் மொஜட்டாயா? என் கடையிலே விற்கிது. இந்த கருமஜா 30 வருஷமா கலக்கின. கழுதிக்கு தெரியுமா கெமிஸ்ட்ரி ஸ்மெல்? இது என்னோட சயின்ஸ். ஆமா, இது என்னது? எது? மூவ் பேக். This is my new creation. Time machine. முதலாளி, இது டைம் மிஷின் கிடையாது. சரி, இந்த பிரியாணி கல்ல சிக்கன் பகடா போறது வெயிட் மிஷின் இருக்குல்ல? ஆமா, இது அந்த மிஷின் முதலாளி. இது அந்த மிஷின் இல்ல, இது டைம் மிஷின். ஆன் பண்ணிட்டு நீ கைய வச்சீங்கன்னா எந்த வருஷம் போனோம்னு நினைக்கிறீங்களோ அந்த வருஷம் கூட்டிட்டு போய் விடண்டா. This is my creation. முதலாளி, எனக்கு என்னமோ சரியும் தோணல. வேணாண்டா, எதுவும் இது பண்ணிடறா? இல்ல முதலாளி, ஒரு 100 நிமிஷம் முன்னாடி நான் அங்க போனா எங்க ஆயா கண்டுபிடிச்சிருவோம்ல. வேணாண்டா வேணாண்டா, எதுவும் எனக்கு என்னமோ சரி. முதலாளி அவன் போயிட்டான் முதலாளி. சரி, அதை போய் டெஸ்ட் பண்ண போறேன் முதலாளி. வாங்க முதலாளி, வாங்க வாங்க வாங்க. முதலாளி, இன்னும் இடமே மாறிடுச்சு. நம்ம ஏதாவது டூருக்கு ஏதாவது வந்திருக்கோமா? டே, எங்கடா என் கெஃபே காணோம்? தெரியல. ஐயோ, என் டீ மிஷினை காணோம். ஏதோ ஓட்ட வடசல் சாமான்லாம் வச்சுருக்காங்களாடா. ஐயோ, எங்கடா? டே அறிவுலகா, எங்கடா வந்திருக்கிறோம்? தெரியல முதலாளி. டே அறிவுலகா, என்னடா இது கோலம்? ராஜஸ்தான்ல ராட்னு ஓட்டுற மாதிரி இருக்கிற. இங்க மட்டும் என்ன வருதா? பாபின்னு நல்ல பலூன் விக்கிற மாதிரி இருக்கிற. டே என்னடா, நம்மளும் மாறிட்டோம், நம்ம கெஃபேவும் மாறிடுச்சு. ஆமா முதலாளி, முதலாளி அந்த டைம் மிஷினு உண்மைதான் போல. ஐயோ, டேய் நீ அதுல எவ்வளோட அமுக்குன முதலாளி? 100 நிமிஷத்துக்கு பதிலா 100 வருஷம் நான் அமுக்கிட்ட முதலாளி. ஐயோ, அதனாலதான் இதெல்லாம் மாறிடுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன் முதலாளி. என்னடா பண்றது முதலாளி? கவலைப்படாதீங்க, ஏதாவது வந்துட்டோம், எப்போ போவோன்னு தெரியல. இருக்கிற வரைக்கும் இந்த தொழில சந்தோஷமா நடத்திட்டு போவோம். சரிங்களா? சரியா, இந்த ரேடியோ ஆன் பண்ணுங்க, பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடலாம் முதலாளி. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேக்குது. போடுங்க முதலாளி. சரி, போட்டு தொலைகிறேன். டேய், என்னடா சேர்ந்து என்னைய ஆட விட்ட? உங்கட ஆடிட்டு இருந்தா கடையை யாரு நடத்துறது? சரி, வா வா, வேலையை பார்க்கலாம். கடையை கிளீன் பண்ணு, போ. இங்கேயும் அந்த வேலை தானா? இந்தா இந்தா போய் தொட, போ. ஐயோ முதலாளி, இது நம்ம கூட டிராவல் பண்ணுதா? ஆமாண்டா, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்தோம்மா.
வர அவசரத்தில் அந்த கண்ணாடி வேற ரெஸ்டாரண்ட்ல. ஓ மை காட், இவனுங்க டைம் மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்க, 100 வருஷம் பின்னாடி போயிருக்காங்க. இவனுங்க வர வரையும் எத்தனை நிமிஷம் வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் அவனுங்க இங்கே வர வரையும் நான் அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேன். எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா.
இங்க எது மாறினாலும் இந்த துணியில வர கப்பு மாறவே மாட்டேது முதலாளி. ஃபர்ஸ்ட் இதை வெயில போடணும். சரி சரி வளவளன்னு பேசாம யாரோ வர மாதிரி இருக்கு. பிப்பார் போ. கம் ஸ்லோ கம் ஸ்லோ. ஹே பேபி, இந்த இடம் ரொம்ப ஃபேஸை விட கேவலமா இருக்குல்ல. வாட்? நோ 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 நோ. You are so cute, you are so cute. Thank you so much. Oh, don't open your mouth, baby. My nose is very damaged. Welcome, welcome, sir. Yeah, yeah, welcome, welcome. நீ யார் சார்? நான் டெய்லர் வந்திருக்கேன், டெய்லர் வந்திருக்கேன், டெய்லர் வந்திருக்கேன். முதலி, டெய்லரா? என் பேண்ட் லூஸ் ஆகுது, கொஞ்சம் தச்சுக்கி வா. ஏய் மெண்டல், நான் அந்த டெய்லர் இல்லை, நான் மார்க் டெய்லர். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஜெர்மன். அந்த ஆள் யார் சார்? Hey man, this is not common all. What? This is my all. Dayama. Yare, idu va chicken pagada pora bayama mari idu. Idu dayama va. Hey chilli bhai, chilli bhai, moodu vaaya. Yerkunave yan dayama nariya kaya pattiruka. Appo inda thuniye kaya padu solliringla. Hey mental, ava manasalavula kaya pattiruka nu solna. Oh no 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 baby, no baby, no baby. Ama, neenga rendu per eppadi inge vandinga? Naanga kaava valiya kashtapattu inge vandom. நாங்க இந்தியாவில இருக்கிற தாஜ்மஹாலுக்கு என் டயாமாவை கூட்டி போய் அங்க டயாமாவை முன்னால விட்டு அவ கையை விரிக்க நானும் கையை விரிக்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டூ எட் பாடுவோம். டேய் அறிவுலகா முதலாளி, இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியல முதலாளி. டைட்டானிக் கப்பல் தெரியும்ல? ஆமா. அதுல ஜாக் ரோஸ்னு ஒரு காதல் ஜோடி இருந்தாங்களே. ஆமா. அவங்கள மாதிரி இல்ல? ஏது இதுங்க ஜாக் ரோஸ். டேய் இங்க வா, இங்க வாடா, கேமரால மூஞ்ச காட்டு. அந்த டைரக்டருக்கு தான் அறிவு இல்லை, ஜாக் ரோல் கொடுத்துருக்கான். நீ என்ன சொல்லணும்? எனக்கு ஜாக் ரோல் வராது, இந்த கப்பலில் கூட்டவும் பாத்திரம் கழுவும் தான் எனக்கு நடிக்க வரும்னு. உன்னை ஜாக்குன்னு ஏற்றுக்க முடியாது, இருந்தாலும் உன்னை விட்டுறேன். நீ போ ஏமா, இங்கே வா. டார்லிங், இங்கே வான்றல்ல. ஏங்க இது ரோஸாங்க, பிரியாணியில் வர சிக்கன் பீஸ் மாதிரிக்குது, இது போய் ரோஸ்ன்றாங்க. டே டே டே, ஏன்டா இப்படி வர்ற கஸ்டமர்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அவங்க போயிட போறாங்கடா. சார் சார், இருங்க சார், உட்காருங்க சார். இல்ல, நீங்க எங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. நீங்க பச்சை தண்ணி கொடுத்தா கூட நாங்க குடிக்க மாட்டோம். குடிக்க மாட்டோம். சுட்டு தண்ணி குடிக்கிறீங்களா? சும்மாறா திலிபாய், இரு சார், மேஜர் கூட உடனே போட்டுறேன். பா டார்லிங், நம்ம போயிடலாம். டேய் போயிடலாம். ஒரு நல்ல ஃபாரின் கஸ்டமர் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேடா. முதலாளி, அதுங்க ஃபாரின் கிடையாது, நம்மள மாதிரி ரேஷன் போட்டு வந்துக்குதுங்க. ஓ சரி, போய் வேலையை பார். போ, ஒரு கஸ்டமரை வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் அடுத்த வர கஸ்டமர் எல்லாம் பார்க்கலாம். போங்க போங்க, டீ போடுங்க போங்க. டேய் அறிவுலகா, என்னடா வந்த ஒரு கஸ்டமரே நீ கிண்டல் பண்ணி அனுப்பி வச்சுட்டேன், நான் வேற பாலை காய்ச்சி வச்சுட்டேன், பலகாரம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இப்போ என்னடா பண்ணுறது? முதலாளி, அவங்க ரெண்டு வந்தது எதுவுமே வாங்கியிருக்காது, கவலைப்படாதீங்க, இதெல்லாம் மொத்தமாக வருவாங்க. வருவாங்களா? வருவாங்க. டேய் ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஒரு சிப்பாய் உள்ளே வராடுறா. முதலாளி, அவனை பார்த்தா சீப் ஆகுது. ஏய் சீப்பா இல்லைண்ணா, சிப்பாய். சிப்பாயா? நம் மன்னர் போரிடும் போது சற்று இறைப்பாரதற்கு இடம் நன்றாகத்தான் இருக்கிறது, சற்று அமர்ந்திருந்து யோசிப்போம். எனக்கு என்னமோ அவன சிப்பாய் மாதிரி தெரியல, சரி நான் போய் பாக்குறேன். சரி போ போ. நீ யாரு? நான் யாரா? மந்திரி. யோ, சுடுகாடு பக்கம் போயிட்டு பேய் பூச்சி இங்க வந்து உட்காந்து மந்திரிக்கு இருந்த முதல்ல எந்திரியா? என்னை பார்த்து எந்திரிங்கிறாயா? என் நாட்டு நான் மந்திரி, மந்திரி, மந்திரி. ரொம்ப குத்தாத, தண்ணி வந்துற போது. என்னை பார்த்தால் பேய் பிடித்தவன் என்று சொல்கிறாய்? யோ, அப்படிதான் இருக்கிறேன். டேய் அறிவுலகா, இங்க என்னடா பிரச்சனை? சரி வர். நான் பேய் பிடித்தவன் அல்ல, அரசபை பள்ளியில் போய் படித்தவன் நான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்வாயா? எங்கே கேளு பார்ப்போம். என் பின்னாலே வா. பல்லு உலக்காத ஒரே பல். என்ன பல்? ஓம் பல். ஓ, நீ அப்படி போகிறாயா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீர் பதில் சொல்கிறாயா? கேளும்.
தரையில் படாத ஒரே கல் என்ன கல்? பாறாங்கல். இல்லை, என் அத்தை. இப்ப தெரிகிறதா எவ்வளவு வெறுப்பாகுதுன்னு? அப்படிதானே எங்களுக்கு இருக்கும். முதலாளி, இப்படி ஃபர்ஸ்ட் வெளில போக சொல்லுங்க. என்னை பார்த்து வெளியே போய் சொல்கிறாரா? நான் யார் தெரியுமா? இந்நாட்டு மன்னர். ஏ முட்டாள், நீ மந்திரி. நான் இந்நாட்டு மந்திரி. என் மன்னருக்கும் கூட தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா? உங்க தலையெல்லாம் சீவிடுவார். சீவிட்டும் சீவிட்டும், நன்றாக சீவிட்டும். இதோ என் மன்னன் வருகிறார், வருகிறார். ராஜாதி ராஜ, தனகராஜ, கனகராஜ, வட்டராஜ, வேட்டராஜன் வருகிறார், வருகிறார், வருகிறார். செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? மாமாக்கு வலிக்குதுல? ஸ்கூல் காம்படிஷன் வந்திருக்கீங்களா? அது பக்கத்து பில்டிங்ல இருக்கு, அங்க போங்க. யாரை பார்த்து செல்லக்குட்டி என்கிறாய்? நான் இந்த நாட்டு அரசன், அரசன், அரசன். யோ, டேங்கர்ல வசனம் மாறிக்கிறான், அவனை போய் அரசன் சொல்ற. ஏய், யாரை பார்த்து என்ன சொல்கிறாய்? என் அரசனை பார்த்து கேலி செய்கிறாயா? கூப்பிடு உன் முதலாளியை. முதலாளே, முதலாளே. என்ன 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 இங்க பிரச்சனை? ஏதோ அவங்களுக்குதான் பிரச்சனை. என்ன மந்திரி சொல்லுங்க? என் அரசனை பார்த்து இவன் கேலி செய்கிறான். ஏன்டா அப்படி பண்ற? சும்மா வர கஸ்டமர் எல்லாம் இப்படி பேசி பேசி இது பண்ற. கோச்சுக்காதீங்க மந்திரி. என் அரசன் நினைத்தால் உங்க தலையை சீவிடுவார். முதலாளி, கொஞ்சம் சீவிட சொல்லுங்களா வந்து. கோச்சுக்காதீங்க. என் அரசனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை தெரியுமா? அப்படியா? நான் ஒண்ணு சொல்றேன், அரசன் செய்ய முடியுமா? சொல்லுங்கள் அரசனே. கேட்போம். சொல்லும். பொசு முட்டையில ஒன் செட் ஆம்பிள் போட்டு தரும் கேட்டு சொல்லு. முடியுமா அரசு? என்னால் முடியாது, அவனால் முடியுமா? என்னால முடியாதுன்னா உன்ன கேக்குறேன். சரி, வேற ஒண்ணு இருக்குது, அது முடியுமா? முதலாளி, அந்த கோலி சொல்ல எடுங்க. ஒவ்வொருத்தன் நேரம் காலம் தெரியாம குடி. இங்க பாருங்கள், கோலி உள்ள போயிடுச்சுல்லவா? உன் அரசன் இந்த கோலியை மேலே வர சொல். மந்திரி யாரு? நானும் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். பொசு முட்டையில் ஆம்பிளேட் போட சொல்லுகிறான், கோழியை மேல வர சொல்கிறான். என்ன நினைக்கிறான்? வாருங்கள், அவன் இடத்துல போருக்கு செல்வோமா? அரசே, என்ன சொல்கிறான்? நம் நாட்டு போர் தொழுக்க பக்க நாட்டுல வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஓடி ஒளிந்து கொள்வோம். வாருங்கள். இவ்வளவு நேரம் ஒன்றும் சொல்லவே இல்லை. வாருங்கள், ஓடி விடுவோம். என்னடா ஓடிட்டானுங்க? முதலாளி, அவனுங்களே பயந்தாங்க. சரி, எதுக்கோ இங்க வந்து ஒளிய பாத்துக்கிறானுங்க. கஸ்டமர் எல்லாம் முதலாளி, வாங்க நம்ம போவோம். வேற கஸ்டமர் வருவாங்க, போங்க போங்க. இது வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் குடிச்சிட்டுமா? குடிச்சு தொலை வச்சுக்கிட்டு.
கஃபேல நான் எப்படி டீ மிஷின் லேப்டாப் எல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக முன்னேறிட்டு இருந்தேன். இவன் பேச்சை கேட்டு அந்த டைம் மிஷினில் கை வச்சு இந்த ஓட்ட கடையை வச்சுட்டு என்னை புலம்ப விட்டானே. பால் கேட்ச், பால் கோ, பால் கேட்ச், பால் கோ, பால் கேட்ச், யூ கோ. முரளி முரளி முரளி, என்ன போய் வெளில போக சொல்றீங்க? பின்ன என்னடா, நான் ஓட்ட உடசல் பார்த்துட்டு எல்லாம் வச்சுட்டு ஒரி பண்ணிட்டு இருக்கேன், நீ ஒய்யாரமா உட்காந்து பொறி தின்னுட்டு இருக்க. என் கூட எந்திரிச்சு வந்து வா, பாத்திரம் கழுவு வா. காலப்பர், இதெல்லாம் யார் கிளீன் பண்றது? பொறி டேஸ்ட் ஆகுது, இங்க டீ வேஸ்டா இருக்குது, எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். வக்கீல வச்சுட்டு வேலையை பாரு, இந்த இதெல்லாம் எடுத்து தொட. வந்து வாக்கிறான் பாரு. எனக்கு ஒரு டைம் வாங்கி முதலாளி, அவங்க ஆச்சி மாதிரியே இருக்கிறாங்க முதலாளி. எங்க ஆச்சி தான் முதலாளி அவங்க. பல்லெல்லாம் பாட்டி, பல்லெல்லாம் பாட்டி, யாரு பாத்து பல்லில அத பாட்டின்ற? ஒரு பல்லு கொட்டல பாரு. கோச்சிக்காத பாட்டி, என் பாட்டி காணாம போச்சா? எங்க பாட்டி மாதிரி இருந்த, அதனால தான் வள்ளலா பாட்டின்னு கூப்பிட்டேன். ஓ, பாட்டி காணாம போச்சுன்னா வெள்ள போய் தேடு. ஏன் லூசுல ஏன் வாங்குற? அம்மா நில்லுங்க நில்லுங்க அம்மா, அவன் கிடக்குறான் லூசு பையன், குழந்தை பையன் ஏதோ சாப்பிடறது கேக்குறான், கேட்டு வாங்கி கொடுங்களேன். இவன் கேக்குறதெல்லாம் உங்களால குடுக்க முடியாது. அவன் என்ன கேட்டுருவான்? உளுந்த வடை கேப்பான். உளுந்த வடை தானே முதலாளி, கீழே உந்திருக்கு, போய் எடுத்து சொல்லுங்க. அவன் பேரன் வெளியில உனக்கு இருக்கு. சரிம்மா சரிம்மா, விடுமா, அவன் இதான் தெரியாம பண்ணிட்டான். டேய் அறிவுலகா, இங்க போடுறா அம்மா. இது என்னதுமா? அதுவா, அவங்க பள்ளியோடத்துல ஏதோ சயின்டிஸ்ட் புதுசா டைம் மிஷின் கண்டுபிடிச்சாங்களாம். அத இந்த திருட்டு பையன் திருடின் வந்துச்சு. சரி விலகா, இந்த டைம் மிஷினை பார்த்தா அந்த டைம் மிஷின் மாதிரி இல்ல. ஆமா முதலாளி, என்ன பண்ண தெரியல. தாயா இருக்கு முதலாளி. இருக்கு, பேசி அதை வாங்க பாக்குறேன். என்ன வாங்கி நம்ம அதை போய் கை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கலாமா? வேணா முதலாளி, திருப்பி 100 வருஷம் பின்னாடி போயிட போற முதலாளி. இருக்கா, இருக்கிற நான் பேசி வாங்குறேன். அம்மா, உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க. தம்பி இங்க வா. இது என்னது, ரொம்ப அழகா இருக்கு. அங்கிள் குடுக்கறியா? தரமாட்டேன். உளுந்த வடை தட்டா, ரெண்டு தட்டா? வேண்டாம், பாட்டி அடிக்கும். இல்ல இல்ல, இதை பாரு பாரு. போயிடலாம், வாடா வாடா. வெண்ணிலா வெண்மீன்
முதலாளி, ஏதோ அந்த சின்ன பையன் டைம் மிஷினை பிடுங்கி பல நிலைமைக்கு வந்துட்டோம். இருந்தாலும் அவன் ட்ரெஸ் எல்லாமா திருடி போட்டு வருவீங்க. டேய் மெண்டல், உன் முதலாளி அங்க நிக்கிறான் பாரு. ஐயோ முதலாளி, அப்ப இவன் யாரு? டேய் அறிவழகா, அவன் தானே அந்த சின்ன பையன். அவன் பெருசா வளர்ந்தாலும் அப்படியே என்னை மாதிரி இருக்கான்ல. டேய் உனக்கு அறிவு இல்ல, வளர்ந்தாலும் வளருவ, அந்த வளருவ. டேய் அறிவழகா வந்தேன், அவ்வளவுதான். டேய் உங்க சண்டையெல்லாம் பிறகு வச்சுக்கங்கடா. ஆமா, நீங்க தான் டைம் டிராவல் பண்ணி வந்தீங்க. என்ன ஏன்டா கூட்டு வந்தீங்க? என் பாட்டி என்ன விட்டு எப்படி தூங்க? டேய் உன் பாட்டி மூஞ்ச பார்த்தா உன்னை விட்டு தூங்குற மாதிரி இல்ல, நல்லா குரட்ட விட்டு தூங்குற மாதிரி.
என்ன நடக்குதுங்க? ஐயோ முதலாளி, அவ இன்னுமா இங்க சுத்தி நிக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணீங்க தெரியுமா? என் 10 வருஷ கனவு கண்டுபிடிப்ப பாட்டும் போயிட்டு 10 நிமிஷத்துல ஐசிங் வேணாம் சார். பாத்ரூம் எல்லாம் கிளீனா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மூஞ்சி மாதிரி இருந்து மூஞ்சி ஸ்டூபிட் ஃபிலோஸ். நீங்க பண்ண காரியத்துக்கு எனக்கு நஷ்டம் 10 லாக்ஸ் கொடுக்கணும். 10 லாக்ஸ் பத்து லட்சமா? 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்க அவன் 10 மாசம் ஆகிறான். உனக்கு எப்படி அவன் 10 லட்சம் கொடுக்க முடியும்? உங்களால 10 லட்சம் கொடுக்க முடியலன்னா நான் கண்டுபிடிச்சு டைம் மிஷினை மறுபடியும் எனக்கு எட்டு வந்து கொடுங்க. அதே மாதிரி டைம் மிஷின் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு தரணும். அது எப்படி சார்? இது நியாயமா? நாங்க எப்படி சார் அந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் சார்? உங்களுக்கு என்ன டைம் மிஷின் வேணும்? இந்த பையன் அங்க சொல்லி வச்சுக்கிறான், அதை எடுத்துக்கோங்க. எதுக்குல இது சொல்ற? இது எங்க தாத்தா கண்டுபிடிச்ச மிஷின். அவர் எக்ஸிபிஷன்ல வைக்கும் போது ஒரு சின்ன பையன் திருடிட்டேன்னு சொன்னா அதுதான் இது சார். கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். முதலாளி ஞாபகம் இருக்கா அந்த பாட்டி சொல்லிச்சுல சார், உங்க மிஷின் தான் அது, போய் வாங்கிக்கோங்க. மை குரு அந்த மிஷின் அது பழைய வருஷத்துக்கு கொண்டு போய் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போ. குடு குடு, நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். டேய் அறிவுலகா, முதலாளி இங்க பாருடா, நம்மளை 10 லட்சம் கேட்டு டார்ச்சர் பண்ண அந்த சயின்டிஸ்டும் டிசப்பியர் ஆயிட்டான். நம்மளை டார்ச்சர் பண்ணானே அந்த சின்ன பையனும் காணாம போயிட்டான்டா. ஆமா முதலாளி. ஏய், நம்மளுடைய ஏஞ்சல் கஃபேயும் கிடைச்சிருச்சுடா, நம்மளும் பழைய நிலைமைக்கு வந்துட்டோம்டா. ஆமா, இவன் சோகமா இருக்கான். அறிவழகா, ஏன்டா சோகமா இருக்க? முதலாளி, நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு முதலாளி. ஆமா, ஆனா கனவு பண்ணுங்க ஆச்சு கிடைக்கல முதலாளி. என்னங்க இந்த பாலா போன அறிவழகனால ஒரு பெரிய டைம் டிராவலே பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த கிறிஸ்மஸை நல்லபடியாக கொண்டாடணும்னு நினைச்சேன், என்னால் தான் கொண்டாட முடியல. நீங்கள் சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. உங்கள் பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாக மாறிடுது. என்ன, எனக்கு எப்படி பழசெல்லாம் ஒளிஞ்சு புதுசாக மாறிச்சோ அதே மாதிரி உங்களுடைய பழையவைகள் எல்லாம் மறந்து புதுசாக மாறிடும். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. முதலாளி, நான் ஒன்று சொல்லிக்கிறேன் முதலாளி. சொல்லுப்பா, பாப்பா சேர்ந்தே சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் ஏஞ்சல் கஃபே சார்பாக கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஏங்க அப்படியே எங்க ஆட்சிய பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்க அழகாதரா, ரொம்ப சந்தோஷம்டா அழகா. என்னடா சொல்ற? ஆமா தகப்பா, வா வா வா. அதெல்லாம் கண்டுபிடிக்கிற வேலையா இருந்து கூடுவா? வருகிறார் என்னாச்சு? ஏண்டா நைட் அப்படி வர வர.